போறோம்னா நேத்திக்கு பார்த்த கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால் கிரியேட் பண்றது எப்படி எடிட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் வால் திக்னஸ் எப்படி கொண்டு வர்றது, இன்டீரியர் எப்படி கொண்டு வர்றது, ஹைட், அடுத்தடுத்து ஃப்ளோர் எப்படி கொண்டு போறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸ்ல போயிட்டு மாடல் இன்ஃபோல போயிட்டு நம்மளுக்கு என்ன யூனிட்ஸ் வேணுமோ, ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் எது வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணியாச்சு. எப்பவும் போல ரெக்டாங்குலர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெக்டாங்குலர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நேத்திக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம், டைமென்ஷன் செக் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நான் வால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம வால் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள். இப்போ ரூம் இருக்குன்னு வைங்க, சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்செட் போய்க்குங்க. ஓகேவா? இந்த வாலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வால்லேருந்து எத்தனை தூரம் ஆப்செட் உங்களுக்கு அந்த திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ திக்னஸ்ங்க, அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த வால் வச்சுருக்கீங்க, இந்த சின்ன வாலா உங்களுக்கு வந்துருச்சா, இதுலேருந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அதோட திக்னஸ் எல்லாமே கிரியேட் ஆயிரும். எனக்கு வந்து 9 இன்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 9 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமே சாரி 9 ஃபீட்டாக மாறிடுச்சு, ஃபீட்டன்ஸ் இன்ச். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.75. ஏன்னா அதுதான் ஃபீட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சுக்கு 0.75 உங்களுக்கு வரும். ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகி. ஒன்றும் இல்லை, இன்ச் எவ்வளோ இன்ச் இருக்கும், 9 இன்ச்னா டிவைட் பை 12 இன்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோனு ஃபீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வால் திக்னஸ் எடுத்தாச்சா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியாச்சு, இதுலேருந்து இது முடி நம்ம எவ்வளோ வால் திக்னஸ் எடுத்தாச்சு. ஓகேவா? இதுலேருந்து இது முடி எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, வால் எல்லாமே இதே மாதிரி சேம் நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்க போகிறோம் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளில் அதே மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், அதே மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், டோட்டலாக இங்கே ஒரு ரூம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம வால் திக்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் எனக்கு அவுட்ரு மட்டும் போதுன்னா நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அவுட்ரு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஆப்செட்டில் போயிட்டு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆப்செட் ஆப்செட் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்ச் எவ்வளோ இன்ச்சுன்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்செட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வாலை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்செட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன் இப்போ இது போர்ட்டிகோ இப்போ விட்டாச்சு. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒவ்வொரு ரூமே கிளிக் பண்ணி ஆப்செட் எடுத்தாச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு நம்மளுக்கு வாலே தேவையில்லை. ஆக்சுவலாக இங்கே ஒரு வால் இருக்கா நம்மளுக்கு, அதே மாதிரி இங்கே வாலே நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வால்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஆப்செட் கொடுத்து எல்லா ரூமுக்கும் ஆப்செட் கொடுத்து நம்ம வரைஞ்ச வாலை வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்னாச்சு, இந்த சைடு ஓகே, இந்த சைடு ஓகே, இதெல்லாம் ஒரே இது இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம கட் பண்ணணும் எங்கிருந்து, இதுலேருந்து இது முடி. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே இதுலேருந்து இது முடி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக எரேஸ் போயிட்டு லைன் எரேஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, எரேஸ் ஆயிடுச்சா. சப்போஸ் இங்கே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு இதுக்குள் லைன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக லைனில் போயிட்டு இங்கிருந்து இது முடி. இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரே வால் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சா. இப்போ இதை ஜாயின் பண்ணும் எரேஸில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, சிம்பிளாக நம்ம வந்து வால்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியா, இது வந்து ரெண்டு வால் இருக்குது, நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக நீங்கள் சைஸை குறைச்சிக்கலாம். இந்த லைனை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மூவ் டிஸ்டன்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே கீபேடில் அந்த மூவ் கமாண்ட் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. மூவை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ஆப்ஷன் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது லைன் நீங்கள் உள்ளே மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக செலக்டில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த லைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மூவில் போயிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக நீங்கள் லைனை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சா, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம், வால் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம எங்கெங்கே ரூம் வேணுமோ ஃபஸ்ட்டு அந்தந்த ரூம் வந்து வரைஞ்சிக்கிறோம். எங்கெங்கே ரூம் அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிட்டோமா, நெக்ஸ்ட் நம்ம
செட்டில் போகணும். ஓகேவா, அதில் போயிட்டு எப்போ போல் இன்ச் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அப்புறம் இந்த வால் கிரியேட் பண்ணியாச்சு, அப்புறம் இந்த ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைன் கமாண்டில் போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கட் பண்ணணும், இந்த சைடு இப்படி கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து இதுலேருந்து இது முடி கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக எரேஸில் போயிட்டு நான் எது எது யூஸ் பண்ண போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இது எல்லாமே ஒரே வாழை வந்துருச்சு உங்களுக்கு வந்து இது எல்லாமே. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ரெண்டு வாழ் இருக்குது, இது எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது ரெண்டு ஒரே வாழாக இருக்குது, இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ஓப்பனிங், இப்போ என்னாச்சு இது இந்த இடத்துக்கு நம்ம ஓப்பனிங் காட்டணுமா, இப்போ என்னாச்சு எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வால் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த ஆப்செட் கமாண்டில் போயிட்டு அந்த ரூம்லேருந்து எத்தனை தூரம் ஆப்செட் இருக்கு, நீங்கள் வரையும் போதே பிளான் கிரியேட் பண்ணும்போதே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு ரூம் 10 feet இருக்குன்னா 9 inch 9 inch ஆட் பண்ணிக்கங்க. அப்போ ரூம் 10 feetனா 11 feet 6 inches தான் அந்த ரூம் கிரியேட் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக வால் திக்னஸ் வரையிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா, எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, வால் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு லைன் வச்சா. இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வாலை மட்டும் ஹைட் பண்ணணும். இன்டீரியர் போகிறத என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் ஹைட் பண்ணணும். எக்ஸ்டீரியராக இருந்தால் பிரச்சனை இல்லை, இன்டீரியர் போகிறதா இருந்தால் நீங்கள் வெறும் வால் மட்டும்தான் ஹைட் பண்ணணும். அது எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னா, மாடலிங்கில் புஷ்புல் கமாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, புஷ்புல் கமாண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த வால் மேலே மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை ஃபீட் வேணுமோ அத்தனை ஃபீட் புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, இன்டீரியர் மாதிரி ரூம்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, இன்டீரியர் மாதிரி. அதே மாதிரி இதையும் நம்ம என்ன வேணும், ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சா. இது எத்தனை தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக புஷ் புல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ரூம் எல்லாமே. அந்த ரூம் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளாக வந்து ஃபுல்லாமே ஆப்செட் எடுத்துட்டோம். ஆப்செட் எடுத்துட்டு கட் பண்ணிட்டோம், வேணுங்கிற இடத்துல வால் ஒரே வால் வர மாதிரி கட் பண்ணிட்டு புஷ் புல் டூல் வச்சுட்டோம். ஓகேவா, எரேஸில் போயிட்டு இந்த லைன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா, சாரி ஒவ்வொரு லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகிருக்கும், அது வந்து அன்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிட் பண்ணிக்கோ. ஓகேவா, ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு அதே டெலிட் ஆச்சுன்னா அப்போ அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணியாச்சா, ஒரு இன்டீரியர் வந்து நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணியாச்சு, இந்த வால் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும், ஃப்ளோர் திக்னஸ் கிரியேட் பண்ணணுமா, சிம்பிள். இதில் மெயின் கமாண்ட் என்னென்னா புஷ்புல் கமாண்ட் தான். ஓகேவா, அதை தெரிஞ்சுக்குங்க. மெயின் வந்து நம்மளுக்கு இதில் என்னென்னா புஷ்புல் கமாண்ட். இப்போ ஃப்ளோரோட ஹைட் எக்ஸ்ட்ரா பண்ணணும், அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புஷ்புல்ல போயிட்டு புல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, ஃப்ளோரோட ஹைட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. இப்போ நீங்கள் சிம்பிளாக இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம்னா, வால் போட்டங்காட்டி அதோட இது வந்துருச்சு, நீங்கள் இதுக்குன்னே தனியாக இன்னொரு ஃப்ளோர் போட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, டாப் வியூ வச்சுக்கோங்க. ஓகேவா, டாப் வியூ வச்சுட்டு ரெக்டாங்கிளில் போய்க்குங்க, இது ஃபுல்லாமே ஒரு பிளான் போட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போ 3D வைங்க, இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ சிம்பிளாக புஷ் புல் போங்க, ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், சேம் இதுலேருந்து இது முடி, சாரி பின்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணியாச்சா ஃப்ளோர் வந்து புஷ்புல்லுங்கிறது தான் உங்களுக்கு மெயின் ஆப்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பிளான் கிரியேட் பண்ணியாச்சு, இன்டீரியர் வியூ எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, சாரி வால் கிரியேட் பண்ணியாச்சு, ஃப்ளோரோட ஹைட் நம்ம எல்லாமே. புஷ்புல் டூல் வந்து இது 6 sides அட்ஜஸ்டபிள். எப்படி 6 sides அட்ஜஸ்டபிள் அப்படின்னா, இப்போ சிம்பிளாக ரெக்டாங்குலர் ஒன்று கிரியேட் பண்ணுற பாருங்கள், கிரியேட் பண்ணியாச்சா, இந்த ரெக்டாங்குலர்னு ஹைட் பண்ணணும் அப்படின்னா புஷ்புல் டூலில் போய்க்குங்க. ஓகேவா, புல் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக புல் ஆயிடுச்சா. நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபீட்டுக்கு வேணால் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே இந்த சைடு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புஷ்புல் டூலை வச்சு நீங்கள் எந்த சைடு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 6 sides நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி என்ன இந்த சைடும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 6 sides என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு புஷ்புல் டூலோட மெயின் அட்வான்டேஜ். இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் நிறைய எலிவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்த்தாலே தெரியுது அந்த புஷ்புல் டூல் தான் என்னென்னா மெயின் டூல், நீங்கள் 6 sides எலிவேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு, பிளான்
ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு, ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டீரியர் மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்டீரியர் வாலோட லென்த்து மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். எடுத்துகிட்டு நீங்கள் சிம்பிளாக எவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படின்னா புஷ்புல் டூவில் போயிட்டு புஷ் பண்ணி விட்டுக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பில்டிங் மாதிரி ஹைட் வந்துருச்சா, எதுவுமே இல்லை. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, எக்ஸ்டீரியர் மட்டும் வேணும்னா நான் சொல்கிறேன், விண்டோ கிரியேட் பண்ணுறது, டோர் கிரியேட் பண்ணுறது எல்லாமே எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக இப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபார் ஓகேவா, இது நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டேன் வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளோர் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கீழே ஃப்ளோர் இருக்குது, நான் மேலே ரூஃப் போடணும், இதுக்கு மேலே எனக்கு ஃபுல்லாமே ரூஃப் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிள் சிம்பிளாக வேணா ரெக்டாங்குலரில் போய்க்குங்க. ஓகேவா, ரெக்டாங்குலரில் போயிட்டு இந்த வால் மேலே சிம்பிளாக சின்னதாக ஒரு ரெக்டாங்குலர் வாங்கிச்சுக்குங்க. ஓகேவா, சிம்பிளாக ரெக்டாங்குலர் வாங்கிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு புஷ்புல் டூவில் போய்க்குங்க, சாரி அது கட் ஆகாத மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரெக்டாங்குலர் டூவில் போயிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க, ஏன்னா நம்ம சின்னதாக தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா லைன் எடுத்துங்க. ஒவ்வொரு சமயம் வந்து எல்லாமே சின்னதை நம்ம சின்னதாக கிரியேட் பண்ணிட்டோன்னா அந்த கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு வந்து. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிளாக இதே சேம் மெத்தட் வேறு எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல, டாப்பில் வச்சுட்டேன், சேம் இதே தான் ரெக்டாங்குலர் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இதான் 10x10 நம்ம 2x2 அந்த மாதிரி வச்சுருக்கோம். திரும்பி அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஆப்செட் போயிட்டேன், சேம் ஆப்செட் வந்து நான் எடுத்துட்டேன். ஓகேவா, சேம் அதே மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், புஷ்புல் டூல் யூஸ் பண்ணி இன்டீரியர் நான் கிரியேட் பண்ணிட்டேன் சேம் இதே மாதிரி. இனி இதில் ரூஃப் வரையணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பாக்ஸ் இப்போ வருது உங்களுக்கு, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேவா, ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு சிம்பிளாக போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், ரூஃப் கிரியேட் பண்ணணும். புஷ்புல் டூவில் போயிட்டு இந்த சின்னதாக பாக்ஸ் கிரியேட் பண்ண அதை புஷ் பண்ணிக்கங்க. எத்தனை தூரத்துக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம சின்னதும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புஷ் பண்ணியாச்சு, இது ஃபுல்லாமே நான் ரூஃப் போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் புல் பண்ணணுமா, இப்போ என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த எஜ்ஜு வரைக்கும் உங்களுக்கு வந்துருச்சா, இந்த எஜ்ஜு வரைக்கும் வந்துருச்சு, அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் வேணும், அதே மாதிரி இந்த எஜ்ஜு வரைக்கும் வந்துருச்சு, அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இந்த எஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன சின்னதாக இது எவ்வளோ இருக்குது, இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியாச்சு. பட் இது என்னாச்சுன்னா ரூம் சைஸே இருக்குது. இன்னும் என்ன பண்ணிக்கலாம், இது புல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வந்து அது குறைச்சிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா அந்த ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கோ -1 feet அதை குறைச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, அதை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூஃப் திக்னஸ் வந்து குறைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளாக கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூஃப் வந்து நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, எவ்வளோ தூரத்துக்கு வேணால் புஷ்புல் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு வேணால் நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணியாச்சு, ரூஃப் கிரியேட். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இது நம்ம கொஞ்சம் டைமண்ட்ஸ் எதாவது பண்ணிட்டோம், அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரூஃப் நீங்கள் இதிலேயே சிம்பிளாக ரெக்டாங்குலர் வரைச்சி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரூஃப் வந்து இதில் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக வந்து புஷ்புல் டூவில் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரூஃப் இதுலேயே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் ஆகிடுச்சு இங்கே ரூஃப் வந்து சிம்பிளாக அது மேலே வரைஞ்சிட்டு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ எந்தெந்த பக்கம் வேணுமோ நம்ம எல்லா பக்கமும் என்ன பண்ணிக்கலாம், புஷ்புல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வேணுமா, இந்த சைடு, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இது முடியும் சேம். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, ரூஃப் கிரியேட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே நம்ம சைஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ புல் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுக்கு இன்ச்சஸ் வச்சங்காட்டி இன்ச்சஸ்ல வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு நம்மளுக்கு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரூஃப் மாதிரியே நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இன்ச்சஸ்ல வச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபீட்டில் வைக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஃபீட்டுக்கு மேலே அது கீழே போகாது. என்ன பண்ணுறீங்க,
இன்ச்சஸ்ல மாத்திட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரூஃப் வரைஞ்சிக்கலாம். இப்போ சேம் இதுக்கு ரூஃப் வரைக்கும் இன்ச்சஸ் மாத்திட்டீங்கன்னா ஈஸி, என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்குலர்ல போயிட்டு இதுக்கு மேல சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், சேம் புஷ் புல்ல போயிட்டு அந்த ரெக்டாங்குலரை புல் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். திரும்பி என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் ரூஃப் வேணும் அப்படின்னா புஷ் பண்ணிக்கங்க, இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு வேணும், எனக்கு இது ஃபுல்லாமே முன்னாடி இது வேணும் அப்படின்னா புல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூஃப் கிரியேட் ஆயிடுச்சா, இது முடி வேணும் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக, சாரி ஆட்டோமேட்டிக் கரெக்டாக ஏச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, எனக்கு இந்த இடத்துக்கு காலம் மாதிரி வேணும், இந்த இடத்துக்கு எனக்கு காலம் மாதிரி வேணும்னா சிம்பிளாக போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு புஷ் புல் போயிட்டு புல் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். புல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, காலம் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக காலம் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரூஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிக்கலாம், விண்டோ நம்ம அப்பமே சொல்கிறேன், அதுக்கு விண்டோவுக்கு வந்து ரஃப் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி டோருக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி போட்டுக்கலாம், பெரிய விண்டோ இருக்கிறதுக்கு ஒரு விண்டோ மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு இந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஜி பிளஸ் 5 or 10 அந்த மாதிரி வேணும். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன இருக்கு, ஆக்சுவலாக வந்து ஜி பிளஸ் 10-15 ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு இது அடுத்தடுத்த ஃப்ளோர் இதே மாதிரி தான் வருது அப்படின்னா சிம்பிளாக ஃபஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, இது ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இன்னொன்று அது பக்கத்தில் இருக்கிற செலக்ட் ஆகக்கூடாது, இது மட்டும் செலக்ட் ஆகணும். ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் க்ரியேட் பண்ணணும். குரூப் எதுக்காகன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுங்கள், தனித்தனியாக மெட்டீரியல் ஆகும். குரூப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மெட்டீரியலாக மெர்ஜ் ஆயிரும். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, குரூப் பண்ண போகிறேன். சிம்பிளாக வீட்டை எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப், ஓகேவா, மேக் குரூப் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே குரூப்பாக க்ரியேட் ஆகிக்கும். இப்போ நம்ம மேக் குரூப் கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ போய் செலக்ட் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, இப்போ எல்லாமே ஒரே எலமெண்ட்டாக உங்களுக்கு மாறிடுச்சா. ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பண்ணலாம், இதே மாதிரி எனக்கு ஜி பிளஸ் 10-12 ஃப்ளோர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி, திரும்பி எடிட்டில் போயிட்டு பேஸ்ட். ஓகேவா, இப்போ பேஸ்ட் பண்ணிக்கங்க கரெக்டாக. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு அடுத்த ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடுச்சு, எனக்கு இதே மாதிரி அடுத்தடுத்த ஃப்ளோர் வேணும், எடிட்டில் போயிட்டு பேஸ்ட். இப்போ கிளிக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்மளுக்கு என்ன, எடிட்டில் போயிட்டு பேஸ்ட். திரும்பி எனக்கு இது மாதிரி எத்தனை ஃப்ளோர் வேணுமோ அத்தனை ஃப்ளோர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குரூப் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்து இப்போ என்னென்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகிக்கும். திரும்பி எடிட்டில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட், எத்தனை ஃப்ளோர் கொடுத்தீங்களோ அந்த காலம் போஸ்ட் வேணாலும் வச்சு கொடுத்தீங்கன்னா காலம் போஸ்ட்டும் சேர்ந்து அதில் போய்க்கும். பார்த்தீங்கன்னா G1, 2, 3, 4, 5 அதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ ஃப்ளோர் போடணும், ஃப்ளோர் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக நம்ம டாப் வியூ வச்சுட்டு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், தனியோ ஃப்ளோர் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளோர் போட்டு குரூப் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் இதே மாதிரி ஃப்ளோர் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது குரூப்பிங் எல்லாம் நிறைய மாதிரி இருந்துச்சுன்னா குரூப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடைசியாக வந்து நீங்கள் வந்து ஃப்ளோர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங் போது எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே என்னென்ன ரூம் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா ஃப்ளோரை மட்டும் விட்டுருங்க. ஃப்ளோரை விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி நீங்கள் குரூப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக எப்படி நெக்ஸ்ட் ஃப்ளோர்ஸ், ஃப்ளோர் மட்டும் நீங்கள் கடைசியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் என்னென்னா, நம்ம நெக்ஸ்ட் எத்தனை ஃப்ளோர் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். அந்த குரூப்புங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னா செலக்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மேக் குரூப், இப்போ குரூப் ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு காப்பி, எடிட்டில் போயிட்டு பேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஃப்ளோரோட சேர்த்து வருது, அப்போ வந்து கரெக்டாக உட்காராது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ளோரை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரூம் சைஸ் மட்டும் நம்ம குரூப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பில்டிங் வந்து எப்படி நம்ம
கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ரூஃப் எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறது. அந்த எங்கள் மெயின் கமெண்ட் வந்து புஷ்புல் தான். உங்களுக்கு புஷ்புல் யூஸ் பண்ணால் எப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே, வால் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த புஷ்புல் யூஸ் பண்ணி. மேக் குரூப் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எத்தனை ஃப்ளோராக இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க, எத்தனை ஃப்ளோர்ஸ் அதை எப்படி கிரியேட் பண்ணால், இதுதான் சிம்பிள் மெத்தட். ஓகேவா, எப்படி நம்ம அடுத்தடுத்த ஃப்ளோர் இன்டீரியர் வால் இன்டீரியர் உள்ள ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த போர்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்துருக்கோம், இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம், எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே அப்படிங்கிறது. ஓகேவா, குரூப் கமாண்டை யூஸ் பண்ணி காலம் பீம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்போ ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு காலம் பீமில் எப்படி வால்யூம் எத்தனை குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் தேவை, அந்த ஃப்ளோருக்கு அந்த பீமுக்கு எத்தனை தேவை, அதே மாதிரி ஸ்லாபுக்கு எவ்வளோ தேவை, குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி நாம் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா, அதுதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து சிம்பிளாக நம்ம பிளான் கிரியேட் பண்ணியாச்சு, ஃப்ளோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி குரூப் பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம பீம் காலம் ஸ்லாப் வந்து எப்படி கிரியேட் பண்ணி குவான்டிட்டி எடுக்கிறது, எப்படி மெட்டீரியல்ஸ் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் தான் வேணும் அப்படின்னா எப்படி ஹைட் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.